அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் திரௌபதி முர்மு, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர், அதாவது என்டிஏனுடைய வேட்பாளராக ஜனாதிபதி வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி நம்ம ஒரு சிறு குறிப்பை நம்ம பார்க்கலாம். திரௌபதி முர்மு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நேட்டிவ், அதாவது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர், அதாவது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவினுடைய மயூர்பஞ்ச் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த முர்மு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மாநில அரசியலில் வந்து நுழைவதற்கு முன்பாக அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார். ஸோ வந்து இந்த திரௌபதி முர்மு வந்து ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மயூர்பஞ்ச்ன்ற அந்த ஏரியாவில் எம்எல்ஏவாக, பாஜகவினுடைய எம்எல்ஏவாக இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2000-2009 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ராய் ரங்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இருமுறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த ரெண்டாயிரத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாஜக பிஜு தல்லா ஜனதா தள கூட்டணி வந்து இருந்தது. அந்த அரசாங்கத்தின் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து துறை, அதன் பிறகு வந்து மீன்வளம் மற்றும் கால்நடை துறையினுடைய இலாக்காக்களை வந்து அமைச்சராக இவர் வகித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இவர் வந்து அமைச்சராக பதவி வகித்துள்ளார் அப்படின்னு பார்க்குறோம் 2000 அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தற்போதைக்கு அவர் பார்த்திங்கன்னா 2015 ரீசெண்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தின், இவங்க வந்து ஒரிசாவில் பிறக்கிறாங்க, ஒடிசாவில். ஸோ இங்கே இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து முதல் பெண் ஆளுநராக இருந்தார். எங்கே இருந்தார் அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதல் பெண் ஆளுநராக பதவி வகித்தவர் வந்து திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தற்போது வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக இவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48% வாக்குகள் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது பாஜக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பழங்குடியினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உந்து சக்தியாகாத ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் இவரை எதிர்த்து போட்டியிடுபவர் யாருன்னு பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகளினுடைய கூட்டு வேட்பாளராக வந்து யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் மத்திய அமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து திரௌபதி முர்மு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவரது என்டிஏ வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் பங்கெடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கடைசியாக 2015 வந்து ஒரு ஜார்க்கண்டினுடைய ஆளுநராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிறகு இன்னொரு விரிவாக இவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.